புதிதாக சேர்ந்திருக்கும் என வறுமை குசிலிகளே, கீழ்பாக்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். சொல்றேன்டா, பருவ பெண்களை குயிலி வகை என்றும் சிலுக்கு வகை என்றும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். இவை இரண்டும் சேர்ந்துதான் குசிலி என்று மருவி வந்தது. உங்களெல்லாம் ஏன் இங்க புடிச்சு வச்சிருக்கு தெரியுமா? இந்த காலேஜ்ல நியூ அட்மிஷன் யாரா இருந்தாலும் எங்க ஹீரோ சந்திருவ தரிசனம் பண்ணாம கிளாஸ் ரூமுக்குள்ளே போக முடியாது. அதுலயே அவன் குசிலி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐ ஐம் சந்திரு. எமக்கு தொழில் சைட் அடித்தல், அவ்வப்போது சண்டை போடுதல். இவங்க ஜாதகம் கல்யாணி, பிஏ ஹிஸ்டரி, திருவோண நட்சத்திரம், விருச்சிக லக்னம், அவர் ஆப் காந்தா பிஏ எக்கனாமிக்ஸ், மூல நட்சத்திரம் துலா லக்னம், கௌசல்யா எம்ஏ. கௌசல்யாக்கு தான் கொஞ்சம் வயசு ஜாஸ்தி, இருந்தாலும் அவசரத்துக்கு தேவைப்படும். அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஓகே கேர்ள்ஸ், யூ கேன் கோ பேக் டு யுவர் கிளாஸ் ஆன் ஒன் கண்டிஷன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாரும் பார்க்குக்கு வரீங்க. कौसल्या शैलजा शांति मीना जमुना सुंदरी शांतिनी ज्योति लीला जमीला कन्निय कूटत्तै पूजे शय्यनम वांग कालयुम मालयुम सुत्तुरो कालय नांग படக்குற பாப்பா நாம் பட்டாம்பூச்சி தாம்பா, அடி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா, என் கல்யாணிக்கும் ஜோடி நான் காந்தாவுக்கும் ஜோடி, நல்ல தரட்டுமா கன்னத்துல தரட்டுமா, என் கச்சேரிக்கு வாடி நாம் வச்சிருக்கேன் கோடி, கோடி எபிசிடி படிப்பதனால் என்னதான் லாபம் அடி,
வடிவத்தின் அரிச்சு வடி வாழ்க்கைக்கு தேவையடி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா 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 கணத்துல தரட்டுமா தரட்டுமா நீ சம்மதிச்ச நில்லு நான் தொட்டா போதும் உண்டாகும் உண்மை நீ எங்கும் சில்லு வெள்ளரிக்கா பிஞ்சே நீ சம்மதிச்ச நில்லு நான் தொட்டா போதும் உண்டாகும் உண்மை நீ எங்கும் சில்லு அடிப்பாதிராவில் எழுந்து பச்சை தண்ணிய ஊத்து வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா கன்னத்துல தரட்டுமா படப்படக்கிற பாப்பா நாம் பட்டாம்பூச்சி தாம்பா அடி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா நல்ல தரட்டுமா கன்னத்துல தரட்டுமா மணமகளே மணமகளே மாமா மனச கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு தாத்தா படிக்க வந்தா பருவ பொண்ணே வாவா என் பைக்கு பின்னாலே சுத்த வாவா ஜினக்குதா ஜின ஜின ஜினக்குதா ஜின ஜினக்குதா ஜின ஜின ஜினக்குதா வந்து ஒரு டாவடிக்கில் என்ன நீ மேரேஜுக்கு லாயக்கில்ல வீண போகலம்மா காலேஜுக்கு வந்து ஒரு டாவடிக்கல் என்ன நீ மேரேஜுக்கு லாயக்கில்ல வீண போகலாமா போன பின்னால் நாடி தளர்ந்து போகும்படி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா வரட்டுமா கங்கத்துல தரட்டுமா படப்படக்கிற பாப்பா நாம் பட்டாம்பூச்சி தாம்பா அடி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா என் கல்யாணிக்கும் ஜோடி நான் காந்தாவுக்கும் ஜோடி நல்ல தரட்டுமா கன்னத்துல என் கச்சேரிக்கு வாடி நான் வச்சிருக்கேன் கோடி எங்க கச்சேரிக்கு வாடி நான் வச்சிருக்கோம் கோடி எபிசிடி படிப்பதனால் என்னதான் லாபம் அடி வாலிபத்தின் அரிச்சுவடி வாழ்க்கைக்கு தேவையடி வரட்டுமா பக்கத்துல வரட்டுமா மாணவ மணிகளே இதுதான் உங்களுடைய விடைத்தாள் இந்த வகுப்பறையிலேயே அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவியர்கள் கங்கா மே யமுனா மே காவேரி மே இது முக்கியமான விடைத்தாள் சந்துரு மே உனக்கு அறிஞர் அண்ணாவை தெரியுமா அவர் உன் வயதிலே பல்கலைக்கழகத்தையே கலக்கி இருக்கிறார் மே உங்க வயசுல ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரே நீங்க என்ன தம்மே மே நீ முரட்டு மாணவன் இந்த உனது விடைத்தாள் நூற்றுக்கு மூன்று மே என்ன அநியாயம் சார் இது மத்த விஷயங்களை விடுங்க ஆனா படிப்பு நான் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு மூணு மார்க் போட்டுக்கார் சார் அவரு எனக்கு இப்ப நியாயம் வேணும் பாத்தீங்களா சார் ஒண்ணுமே இந்த வெற்றி பேப்பர் எப்படி சார் மூணு மார்க் போடலாம் முட்டதார போடணும் தொடர்ந்து முட்டை முட்டை முட்டையா வாங்கி நான் கினிஸ் புக்ல இடம் பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கேன் இவரை லட்சத்தையும் வீராகிட்டாரு சார் அழைப்பு மணி அடித்து அழைத்தீர்களாமே எப்படி சார் எம்டி பேப்பருக்கு மூணு மார்க் போட்டீங்க
ஏதோ நாணயமான ஸ்டூடெண்ட் இருந்ததால வாங்குன மார்க்க திருப்பி கொடுத்துட்டான். இல்லன்னா நம்ம காலேஜோட கௌரவம் என்ன ஆயிருக்கும்? தம்பி சந்திரு, நீ கேட்டபடி முட்டை நான் போட்டு தரேன்பா. முட்டை. தேங்க் யூ சார். இனிமே ஒழுங்கா முட்டை போடணும். இல்ல காலேஜ் விட்டு உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன். புரிஞ்சதா? என்னடா நம்ம காலேஜ்ல வர வர பொண்ணுங்களே சேர மாட்டேங்கிறாங்க. ஏய் ஏய், நீ இருக்கும்போது எவடா வருவா? ஏய் மச்சி, அங்க பாருடா. கஸ்தூரி பிஎஸ்சி ஃபைனல் இயர். இடுப்பு சுற்றளவு 71 சென்டிமீட்டர். மார்பு சுற்றளவு விரிவடையாத போது 85 சென்டிமீட்டர். விரிவடையும் பொழுது 90 சென்டிமீட்டர். கழுத்தழகு. ஆஹா, மயில் போன்ற கழுத்தழகு. ஆனாலும் மங்கையின் கழுத்தாகையால் 36 சென்டிமீட்டர். கால் அளவு கிட்டத்தட்ட 8 நம்பர் செருப்பா தான் இருக்கணும். மேரேஜ் காலிலே தண்டை, இடுப்பிலே கொசுவாம், மினிவினக்கம் மூக்குத்தே, ஜடையிலே கொஞ்சம், கையிலே துக்குச்சட்டி. ஏ பட்டிக்காட்டு பெண்ணே, உன் பெயர் என்னவோ? ஏய் சுமாரா, பாபா பயப்படு. வயசு என்னமா? 16. சைஸ் ஏண்டா? படிக்க வந்தால் நீங்க அம்புட்டு பேர் நெசமான ஆம்பளைகண்டா, நான் போடுற விடுகதிக்கு பதில சொல்லணும். இல்ல படுவ நாளைக்கு கருத்தல்ல அம்புட்டு பயகளும் காலேஜுக்கு கோமணம் கட்டிக்கிட்டே வரணும். டேய் வீரப்பா, என்னடா வந்தது வராதுமா நாட்டு கட்ட நம்மள தோரகா பண்றான். ஏய் சும்மாரா, பந்தயத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ருக்கு, நீ விடுங்க. இருக்க ஏற ஏற சுகமா இருக்கு, ஏறிக்கிட்டா ஏற்சலா இருக்கு. இன்னும் இருக்கிற மாப்பிள்ளையா? இறங்க இறங்க சுகமா இருக்கு, இறங்கிக்கிட்டா பயமா இருக்கு. அது என்ன இவ்வளவுதானா? டேய் கண்ணாடி, விடைய சொல்றேன். டேய் எனக்கு தெரியல, நீயே சொல்றோம். டேய் எனக்கு தெரியலடா. என்ன விடுகிறது அது? திருப்பி ஒரு தடவை சொல்லு. ஏற ஏற சுகமா இருக்கு, ஏறிக்கிட்டா எரிச்சலா இருக்கு. இறங்க இறங்க சுகமா இருக்கு, இறங்கிக்கிட்டா பயமா இருக்கு. நீ தானடா பந்தயம் போட்ட. ஏற ஏற சுகமா இருக்குது, மே ஏறிக்கிட்டா எரிச்சலா இருக்குது, மே இறங்க இறங்க சுகமா இருக்குது, மே இறங்கிக்கிட்டா பயமா இருக்குது. மே சங்க இலக்கியத்துள் எந்த இலக்கியத்திலும் இதை காணோமே. ஏற ஏற சுகமா இருக்கு, ஏறிக்கிட்டா எரிச்சலா இருக்கு. இறங்க இறங்க சுகமா இருக்கு, இறங்கிக்கிட்டா பயமா இருக்கு. ஏற ஏற சுகமா இருக்கு, இறங்க இறங்க சுகமா இருக்கு. என்னங்கடா மாப்பிள்ளையா, தெரிஞ்சிடுச்சா? ஓமனம் கட்ட போறது உறுதினு தெரிஞ்சு போச்சு. பிராத்தியா தாயே, கோமணம் கட்டது கட்ட போறோம், விடை என்ன? நீயே சிலிர்த்தாயே. அதான மாப்பிள்ளைகளா, வெயில் காலையில வெயில் ஏற ஏற சுகமா இருக்கும், உச்சையில் ஏறிக்கிட்டா எரிச்சலா இருக்கும். வெயில் இறங்க இறங்க சுகமா இருக்கும், இறங்கி இருட்டாயிட்டா பயமா இருக்கும். சபாஷ், சரியான பதில். புத்திசாலி ஸ்டூடெண்ட், இப்படிதான் இருக்கணும். இவங்களை எல்லாம் கோமணம் கட்டாம விட்டுறாத.
உங்களுக்கு யாருமா குரு? மல்லிங்கபுரம் கிட்னசாமி. யார் அவரு? பெரிய சித்தரா? இல்ல எங்க அண்ணன். ஏய் ஒரு பப்பு தான்டா. ஏய் மச்சி கத்திரி வரடா. வயசான கிழவிக்கு இப்ப ஹெல்ப் பண்ணு பாப்போம். யா பாட்டி கண்ணு தெரிய ஒரு ரோடு தனியா வரலாமா? பாவம் கண்ணு தெரியாத கேள்வி அதான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். பாடி கண்ணு தெரியாத ஒரு வார்த்தை சொன்ன நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். உங்கள மாதிரி கண் தெரியாத ஹெல்ப் பண்ண நான் பிறந்திருக்கிறத யாருக்குடா கண்ணு தெரியாது? உனக்கு கண்ணு தெரியாது, உங்க அப்பனுக்கு கண்ணு தெரியாது, உங்க பாட்டனுக்கு கண்ணு தெரியாது. எங்க தெருவுக்குள்ள நுழைஞ்சாவே எல்லாரும் என்ன தாண்டா சைட் அடிப்பாங்க. எங்க ஏரியாவிலே நான் தாண்டா கவர்ச்சி கண்ணு. மரியாதையா சொல்லு. ஏய் நான் அழகா இருக்கேன் தானே கைய பிடிச்சி இழுத்த. அதையும் குடுமா எடுபட்டு பயில. எங்களை அச்சல்ல இவங்களை ஆடி பாப்பா. அம்மா ருக்கு தங்கச்சி, தங்கச்சி ருக்கு. உன்னோட வாத்தியார் யாருமா? சென்ட் மாஸ்டர் ராம்போ ராஜ்குமாரா? இல்ல மல்லிங்கபுரம் கிட்னசாமி. யார் அவரு? எங்க அண்ணன். டேய் வீரப்பா, தங்கச்சி இப்படி நான் எப்படி இருப்பான்? அமே எங்க கஸ்தூரி என்று சொல்லி கும்மி அடிச்சு வாங்கடி. அவ நல்லா தான் நம்ம கண்ணாக காக்கணும்னு கொலவை படிச்சு வாங்கடி. வாங்கடி அவ நல்லா தான் நம்ம கண்ணாக தாக்கணும்னு கொலவை படிச்சு வாங்கடி. கேக்குதம்மா குதிரை சத்தம், மணியோச சேர்ந்து வரோ. மதுனி மங்கம்மா மாசாண கற்பனோட ஊர்காவதா நடக்கும். சாதுத்தனோ தேரையில் கொண்டாட்டமாயிருக்கும்.
நினைக்க தாயே தப்பாம வரந்தரணும் சரியான ஆம்பளையா இருந்தா வெளிய வாடா அப்பதான் இந்த சின்னத்தோப்பு ராமையா யாருன்னு உனக்கு தெரியும் டேய் மீச முறைச்சு ஆம்பளையா இருந்தா வெளிய வாடா வாடா மறுவாடி ஆறுவாள அவகிட்ட கூடுத்துட்டு பேசு கறிக்குழம்பு வீக்காம்பு ஏண்டா திருவிழாவுக்கு போனேன் கறிக்குழம்பு வைக்கலன்னு உனக்கு தெரியுமாயா நான் வீடு பூரா தேடி பார்த்தேனே நான் குலுக்கக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேனே படுபாவி ஏண்டா ஒளிச்சு வச்ச உன்னை நம்ப முடியாதியா நீ ஒரு ஆட்டு கறிய முழுசா திங்கிற ஆளு எங்க ரெண்டு பேத்துக்கு ஒத்த எலும்பு கூட வைக்காம அம்மட்டி திண்டு விட்டீண்டா ஆமா ஆற கேட்டுக்கிட்டு நீ ஏன் சட்டை எடுத்து போட்ட நான் எங்கடா உன் சட்டை எடுத்து போட்டேன் இது என் மகன் சட்டை நான் தான் உன் மகன் அடே நல்லவேளை ஞாபகப்படுத்துறேன் ராசா திருவிழாவுக்கு போகும்போது நாலு பேரு பாப்பாங்களே ஆறு ஆரியா நாலு பேரு பொம்பளைக்கு தானே ஏயா இத்தனை வயசுக்கு மேல ஏன் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு சண்டியர் கணக்கா கழுத்துல வெள்ள துணிய வச்சுக்கிட்டு திருவிழாவுக்கு வர்ற பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுக்கு தெரிய நீ ஒரு தகப்பனாயா ருக்கு ரெண்டாம் தரம் வந்தா வர்றவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுத்துவான்னு சொல்லிதானே உங்க ஆத்தா செத்த பிறகு நான் கல்யாணமே பண்ணாம இருக்கிறேன் அப்பேற்பட்ட என்ன பார்த்து அசிங்கமான வார்த்தையை கட்டுப்பட்டானே எங்க என் முகர கட்டையை பார்த்து சொல்லியா சின்னாத்தா என்னையும் தங்கச்சியும் கொடுமைப்படுத்துவாண்டா நீ ரெண்டாம் தரம் கட்டிக்கலாம இருந்த பின்ன கொஞ்சம் தீண்டு ஒருத்தி வீட்டுல இருந்தாண்டா உன்னால ஊருக்குள்ள கொட்டமுத்து அடிக்க முடியாது அதனாலதான் ரெண்டாம் தரம் கட்டிக்கலாம இருந்த இப்ப தேயா எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன எங்க ஆத்தா தானா செத்தாடா நீயே கழுத்தை நெரிச்சு கொண்டியாண்டு ரெண்டம்மா பத்தினி தெய்வமே தர்ம பத்தினி நீ மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க விட்டுருப்பியா ஐயோ 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 ஆய முடியா ஓய முடியா ருக்கு அந்த அருவாளடா இங்க பாரு இனிமே பேசுன ஒற்றே வெட்டா கழுத்தை வெட்டி கஸ்தூரி அம்மனுக்கு பலி போட்டுருவேன் ஒழுங்கா இப்படியே கையெடுக்காம வீட்டுக்குள்ள போய் துணிமணி எல்லாம் எடுத்து வையே கொடைக்கானல் போனும் போய் அவள போ யகோய் ஏ மாமாய் தம்பி கிட்ட மாமி பதுக்கியாப்பா டேய் 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 இடியட் உன் பரம்பரைக்கு மூளை இல்லைங்கிறது சரியா போச்சு பத்தியா இந்த மாதிரி பங்களா குழந்தை ஆட்டுக்குட்டி இழுத்துட்டு வருவானா ஏகா இன்னும் உன் புருஷனுக்கு இருக்கு தெளிலையா ஆமளு ஆற பாத்து கிறுக்குன்ற அவங்க நடை என்ன உடை என்ன உடம்பு என்ன அவங்க மவுசு என்ன பவுசு என்ன பவர் என்ன கருப்பு என்றாலும் கட்டி வைரம் இல்ல ஏன் புருஷன் இந்த இந்த பூஜனுக்கா எப்படி உன் புருஷனுக்கு திருஷ்டி சுத்து போடு இந்த கருப்புல கண்ணு படுற போது ருக்கு வாடியாத்தா இது என்ன முளையாவத்துல ஆமா ஐயா இங்க எலெக்ஷன் இருக்கிறியா ஆனந்த சாமி இந்த இளநி சாப்பிடு வேணாங்க சாமி நம்ம தோட்டத்து இளநி சும்மா சாப்பிடு வேணாங்க சாமி சாப்பிடுனா இளநி குடிச்சா வச்சுக்கிற மாட்டாங்க நான் வச்சுக்கிறேன் சும்மா நீ குடி வச்சுக்கிறவையா ஏன் வச்சுக்கிற மாட்ட ஏன் பெத்த மகன் நானு
ஒத்த இளனி வாங்கி கொடுன்னு வலி எல்லாம் கேட்டன்ல வாங்கி கொடுத்தியா இப்ப இவளுக்கு மட்டும் இம்புட்டு தண்டி வாங்கி கொடுக்கற இல்லப்பா பொண்ணுனா பேயும் இறங்குன்னு சொல்வாங்க இறங்க இறங்க போய் அவள ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன கொஞ்சம் இரு ஏ தாயே புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கியா ஆமாயா பார்த்தா லட்சணமாக கட்டைய குட்டைய தெரியுது அஞ்சு புத்த சம்பளத்தை ஜாஸ்தியா கொடு இருக்க அந்த அருவாளரா போயா அப்ப வர்றேன் வாயா புதுலியா பாடடா நம்ம கஸ்தூரி நம்ம சந்திரு இல்ல சந்திரு அவன் மேல உயிரையே வச்சிருக்கான் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் அவனுக்கு உதாரணமா ரோமியோ கூட சொல்ல முடியாதுப்பா அவன் மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது சொல்லண்டா ஆமாமா நீ கஞ்சார காட்டினா போதும் அவன் கஞ்சா அடிக்கிறதையே விட்டுருவான் டேய் அவனை நீ தண்ணி அடிக்கிறியா சொன்னா கஸ்தூரி நீ மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லு அவன் தண்ணி அடிக்கிறதே விட்டுருவான் அவன் என்ன நீ பொம்பளை கிட்ட போய் சொன்னா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு இருக்கிற பொம்பளை பார்த்து எல்லாத்தையும் விட்டுவான் கஸ்தூரி எப்படி பசங்க எல்லாம் அசத்திட்டாங்கல்ல ஓ லவ் இப்பவே சக்சஸ்ரா பார்ட்டி எப்படா பார்ட்டியா இப்பவே ஏண்டா எப்பவும் ஜாலியா இருக்க பிரின்சிபல் பிக்னிக் வந்திருக்கோம் இங்க உம்முன்னு இருக்காரு ஏன்னு கேப்போம் ஃபாலோ மீ ஜிகஜூ ஜிகஜூ சார் சார் ஏ சார் டென்ஷனா இருக்கீங்க யாருக்காவது லவ் லெட்டர் எழுதினா இல்ல சார் பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ற டென்டுக்குள்ள எட்டி பார்த்தியாடா இல்ல சார் எந்த பொண்ணு அதை கையை பிடிச்சி வைத்தியாடா ஐயோ இல்ல சார் நீ எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டாடா சார் இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போற சார் இதெல்லாம் வயசுல பண்ணாம தான்டா கல்யாண ஆகாமலே எதாடி நரைச்சு போச்சு இங்க ஏதோ ஒண்ணு நடந்தாவணும் ஃபாலோ மீ ஆல் ஆஃப் யூ கெட் கஸ்தூரி நீ பாடு சந்திரு பாடுறா இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க இந்த வருஷம் எக்ஸாம் எழுதாமலே பா ஏய் சந்திரு சரியான சந்தர்ப்பம் விட்டுடாதே நீ காதலை பத்தி பாடி அவளை ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க அப்படி உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவா சூப்பர் ஐடியா அசத்திரும் டாய் வீரப்பா நம்ம சந்திரு தாண்டா ஜெயிப்பா கஸ்தூரி இதே செய்ப்பா உங்கள மாதிரி நினைச்சியா சந்திருவே அவன் பாட்டுல கெட்டிக்காரன் என்ன பந்தயம் எங்க பொட்டி படுக்கையில இருந்து போட்டிருக்கிற பாத்திரம் வரைக்கும் பந்தயம் காதல் ஒரு வேதம் என்று காளையரே சொல்லுங்கடா சொல்லுங்க காதல் ஒரு யாகம் என்று கன்னியர்க்கு ஓதுங்கடா ஓதுங்கடா காதல் செய்தல் யோகம் என்று கடை கண்ணால் காட்டுங்கடா அடி காதல் 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 ஜாதினான் அந்த காதல் போயின் பூமி இல்லை நீயும் நானும் தான் அடி காதல் இல்லா தேசம் இல்லை கண்ணே கேளடி அடி காதல் ஒன்றே என்றும் வாழும் கண்ணால் பாரடி நாம் காதல் செய்யணுமானே நம் காலம் போகுது வீணே நாம் காதல் செய்யணுமானே நம் காலம் போகுது வீணே அடி காதல் என்பது ஆண்கள் செய்யும் மோகம் தானடி அது காமன் வலையில் பெண்களை தள்ளும் மாயும் தானடி MBBS படித்தால் டாக்டர் ஆகலாம் BABL படித்தால் லாயர் ஆகலாம் BE படித்தால் என்ஜினியர் ஆகலாம் நீ காதல் செய்தால் என்னவாயாகலாம் டாக்டர் என்ன லாயர் என்ன என்ஜினியர் ஆனால் என்ன வாழ்க்கை துணை அவசியம் வேண்டும் அதற்கு இந்த காதல் வேண்டும் டாக்டர்
என்ன லாயர் என்ன என்ஜினியர் ஆனால் என்ன வாழ்க்கை துணை அவசியம் வேண்டும் அதற்கு இந்த காதல் வேண்டும் ஆணோடும் பெண்ணும் பாதிரோ சொன்னது செய்தி வாதாட தேவை இல்லை வாழ தேவை காதல் தண்டியா அடி காதல் செய்வது வீணே நாம் கவனம் வைக்கணுமானே அடி காதல் செய்வது வீணே நாம் கவனம் வைக்கணுமானே அம்பிகாபதி அமர தீபம் வசந்த மாளிகை என்ன கதை காதல் கதை தேவா ஆயிரத்தில் ஒருவன் அத்தனையும் என்ன கதை காதல் கதை காதலிக்க நேரமில்லை பயணங்கள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை என்ன கதை காதல் கதை ஜெயிக்கிற மாதிரி இருந்த ஏண்டா தோத்த வேணும் தோத்தியா ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் காதல் இல்லடா விட்டு கொடுக்கறதும் காதல் தான் கஸ்தூரி தோத்தா அவன் மனசு இவ்வளவு கஷ்டப்படும் அதனால தாங்க முடியாதுடா அதுக்காக தான் வேணும்ட்டே தோத்துட்டேன் அட பிராவி உன்னை நம்பி பிராந்தையும் கட்டுறதுக்கு ஜட்டியோட நிக்க வச்சியாடா உன்னை மச்சி குத்திலி எல்லாம் வந்தாச்சு வாங்கடா போலாம் அம்மா ஜெயா என்ன இங்க கூட்டம் அங்குள்ள தங்கச்சி அந்த தங்கச்சி தங்கச்சி பேனாவ கீழே போட்டுருச்சு தங்கச்சி நீ குனியாத தங்கச்சி இடுப்பு வலிக்கு தங்கச்சின்னு சொல்லி நானும் தங்கச்சி பேனாவ தங்கச்சி எடுத்து கொடுத்தோம் தங்கச்சி அதான பார்த்தேன் பிச்சு படம் பிச்சு வதுவாமா தங்கச்சி தங்கமான தங்கச்சி என்ன வச்சு காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணையும் தங்கச்சி ஆகி நம்ம சைட் அடிக்க ஒரு பொண்ணு இல்லாம பண்ணிட போறா வச்சு என் ராசன் மனசுல படம் பார்த்தா இப்போ தாய் போனா பாசம் போச்சு தகப்பம் போனா வித்த போச்சு அப்படின்னு ஒரு டைலாக் வருமே அப்படி ஆச்சுடா நம்ம நிலைமை என்னடா சொல்ற சொல்றேன் கேளு பிரின்சிபால் போனா காலேஜ் போச்சு லெக்சர் போனா கிளாஸ் போச்சு வார்டன் போனா ஹாஸ்டல் போச்சு சர்வர் போனா கேன்டீன் போச்சு ஆமா ஆனா சைட் போடா சகலமும் போச்சுடா டேய் வீரப்பா பிச்சு உதறிட்டடா நீ கஸ்தூரி ராஜாவையே மிஞ்சிட்டடா யாராவா அவன் தான் அந்த படத்துக்கு டைரக்டர்
போய் பால வாங்கிட்டு வாங்கடா. வேணாம் மச்சி, பந்து படாத இடத்துல பட்டிருக்கு. அவ பாக்குற பார்வைய பார்த்தா பத்தி எரியற மாதிரி இருக்கு. கிட்ட போனா கட்டாய அடிப்பா. போகல, நான் அடிப்பேன். அம்மா கஸ்தூரி, அது சந்திரவோட பந்து, பேசாம திருப்பி கொடுத்துருமா? பழிக்கு பழி, அரைக்கற இப்படிதான்டா சந்துரு எங்களை அரைஞ்சா, எப்படிடா இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்குடா தேங்க்ஸ்? இப்போ அதவன தொட்டாளே, இன்னைக்கு ராத்திரி உங்களா பார்ட்டி. ஐயோ, குட் மார்னிங் சார். Now, I am going to issue the test papers. வழக்கம் போல நம்ம ஜேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஜேம்ஸ் பெரிய ஒண்ணும் பண்ண முடியாது. ஜேம்ஸ் வேண்டாம், பேசாம போயிடு. என்ன மச்சி, நீ மட்டும் தண்ணி அடிக்கலாம், பொண்ணுங்க பின்னாடியே சுத்தலாம், நாங்க சுத்தக்கூடாதா? ஆமாண்டா, நான் தண்ணி அடிப்பேன், ஆனா யாருக்கும் தொந்தரவு கொடுத்தது கிடையாது. பொண்ணுங்க பின்னாடி சுத்துவேன், ஆனா யாரையும் பலாத்காரம் பண்ணது கிடையாது. அவங்களோட ஆடுவேன், பாடுவேன், அரட்டை எடுப்பேன், தட்ஸ் ஆல். அவங்களோட எந்த கெட்ட எண்ண துணி நான் பழகவே கிடையாது. ஆனா நீ மச்சி, உன் லெக்சர் எல்லாம் கிளாஸ் ரூம்ல வச்சுக்க. இப்போ என் ரூட்டை விட்டு விலகிக்க. போட போக மாட்டியா? Oh!
நீங்களா படிக்க வந்தீங்களா ரவுடித்தனம் பண்ண வந்தீங்களா ஜேம்ஸ் இந்த காலையில பெண்கள் வரவே பயப்படுறாங்க இனிமேல் நான் பயப்பட போறது இல்ல யூ ஆர் சஸ்பெண்டட் ஹலோ சார் ஓகே சார் சாரி சந்திரு உன்னை இந்த காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன் நோ சார் சந்திரு இந்த காலேஜ்ல இல்லனா நாளைல இருந்து गर्ल्स யாருமே இந்த காலேஜ்க்குள்ள நுழைய மாட்டோம் அந்த பொண்ணு சந்திரு தான் பலாத்காரம் பண்ணதாவும் அத தடுத்து வந்த ஜேம்ஸ் அடிச்சதாவும் தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனா ஜேம்ஸ் தான் பண்ணான்னு நீ சொல்ற அதுக்கு சாட்சி யாரே இல்லையே இதோ சாட்சி சார் இவன் தான் வில்லன் அவன் தான் ஹீரோ வில்லன் தான் கைய பிடிச்சு எடுத்தான் ஹீரோ தான் காப்பாத்தினான் ரெட்டை சாட்சி போதுமா ஜேம்ஸ் இந்த போர்டு உன்னை காலேஜில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுது சந்திரு நீ கிளாஸுக்கு போலாம் சாரி சந்திரு நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் கீப் இட் அப் கஸ்தூரி சந்திரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி செதறணும் எல்லாம் ருக்கு என்ன எங்கடா கூப்பிட்டு போற சொல்றேன் எப்படிடா இம்புட்டு சோரா சைக்கிள் ஓட்டுற கஸ்தூரி பழக்கி விட்டுச்சு எதுக்குடா சைக்கிளை நிறுத்திட்ட இறங்கு எதுக்குடா இறங்க சொல்றேன் மெதுவா மெதுவா ஐயோ இறங்கிட்டேன் ஏறி உட்காரு எதுக்குடா என்ன ஏறி உட்கார சொல்றேன் ஏறி உட்காரு ஏய் அப்பே நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது போய் நீ ஏறி உட்காரு நான் பழக்கி விடுறேன் ஏய் பயமா இருக்குடா கல்யாணத்துக்கு பிறகாவது கஸ்தூரியை கூட்டிக்கிட்டு ஒரு சினிமாக்கோ கிமாக்கோ போனானா அதுக்கு நம்ம வீட்டுல தட்டு வண்டி இருக்கு பொட்டி வண்டி இருக்கு கூட்டு வண்டி இருக்கு மொட்டை வண்டி இருக்கு வில்லு வண்டி இருக்கு அதல கூப்பிட்டு போய்க்கிறேன் இந்த சைக்கோல சமாச்சாரமே நமக்கு வேணாம் ஆள விடு அதெல்லாம் முடியாது ஏறி உட்கார போறே இல்லையா வேணாம்டா கல்யாணத்துக்கு முன்னால சாரகத்துல கண்டம் இருக்குன்னு ஐயா சொல்லி இருக்காரு வேணாம்டா நான் பாத்துக்கறேன் ஏறி உட்கார் ஐயோ கால தூக்கி போடு ஐயப்பா என்ன இல்ல ஏய் ரொக்க மாட்டே ஆ மெதுவா ஆ அப்படியே ஐ நல்லா தான் இருக்குது கஸ்தூரி பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் கோடம் கக்கத்துல தாங்கி வந்தா காமக தண்ணி கோடம் கக்கத்துல தாங்கி வந்தா காமக கண்ணு ரெண்டும் வெக்கத்தில் சுத்துதம் காமல பூ போல கால வச்சாலே இந்த பூமி எல்லாம் பூ போடும் சொல தன்னாலே தண்ணி என்ன சொர்க்கத்தில் தட்டி வச்சா காமக தண்ணி வச்சு நான் மலராத மல்லிகை மட்டுதான் நல்ல மனம் வீசும் மாமே கைப்பு
தாமிட்டு நான் சேர வேணும் உன்னோட மயக்கத்துல நீ வாழ வேணும் என்னோட கண்ணி என்ன சொர்க்கத்தில் கட்டி வச்சாத்த மகன் கண்ணி வச்சு கட்டாயாக தத்தாலமா கோயில கருவாகி பழம் முன்னால நெருக்கத்துல நிழலாகி கூட வந்தானே வித்தியாசமான வில்ல என் கூட வா வரலீண்டா அடிப்பேன் ஐயோ வர வர போ உன் பேர் என்ன இரு இரு செத்த இரு எங்க தாத்தா பேரு நாராயணசாமி அவரை மொழகா நாராயணசாமி கூப்பிடுவாங்க எங்க ஐயா பேரு ராமசாமி அவரை சின்னத்தோப்பு ராமையான்னு கூப்பிடுவாங்க என் பேரு கிருஷ்ணசாமி எங்க வீட்டுல கருவாயன் கருவாயான்னு கூப்பிடுவாங்க அந்த கஸ்தூரி கழுத்துல தாலி கட்ட போற மடைய நீதானா மடைய நீயே மாப்பிள்ள நானு அவ கழுத்துல நீ தாலி கட்ட கூடாது பாத்தியா மடையான்னு சொன்னது சரியா போச்சு இல்ல மாப்பிள்ள நான் தாலி கட்டாம உங்க அப்பனா தாலி கட்டுவேன் ஓஹோ பட்டி காட்டனா இருந்த கெட்டு போடும் உதவி செஞ்ச வில்ல நான் சேர்ந்து பாக்குறேன் இல்ல சிலுவாய் பேத்து போடுவேன் படுவா மாப்பிள்ள கையெடுமா மாப்பிள்ள எங்க காலேஜ்ல சந்துரு சந்துருன்னு ஒரு பணக்கார பையன் படிக்கிறான் உன் வருங்கால பொஞ்சாதி இந்நேரம் அவன் குழந்தைய அவன் வயித்துல சுமந்துகிட்டு இருந்தாலும் இருப்பா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நெருக்கம் ஏ அப்பே நீ நல்ல வில்லன்னு நினைச்சேன் நீ படுக்காளி பைய பேய் எங்க அக்கா மக கஸ்தூரிய பத்தி எனக்கு தெரியும் நீ உன் சோழிய பாரு ராசா ஏய் கையெடு தம்பி எடுத்துரு எடுத்துரு ஏய் பட்டி காட்டான் மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடுறா ஏ பட்டணத்தியா நான் கஸ்தூரிய கட்டிக்கிறாம போக மாட்டேன் ராசா ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு தாத்தாடி போலாடுது என்னடா சொன்னக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டலடா வெளியே அனுப்பிட்டாங்க மறையா ஏன்டா முன்னாடியே கிட்ட சொல்ல இந்தா பிடி போய் ஃபீஸ் கட்டுவா டேய் சந்திரு இந்த அனாதையை நம்பி இவ்வளவு பணம் தர்றியே இதை நான் உனக்கு எப்படிடா திருப்பி தருவேன் உங்ககிட்ட அவனை திருப்பி கேட்டான் இந்த பார் இன்னொரு தடவை அனாதா கிநாதான் பேசின பல்ல உடச்சு வரா ஆஸ்கர் நீ என் பிரதர் மாறுறா போ இவ்வளவு நல்லவனா இருக்கியே ஏண்டா படிக்க மாட்டேங்கிற படிப்பா அதான் நம்மளுக்கு எடுத்துக்குமா கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசுனா படிச்சு அந்த கிழிக்க போற சொல்லு உனக்கு தெரியுமா நான் காலேஜுக்கு வரத கஸ்தூரிக்காக தாண்டா அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா செட்டில் ஆயிடும்பா ஆனா கஸ்தூரிக்கு என்ன பிடிக்கணும்னா என்ன பண்ணுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சரி அதெல்லாம் விட நீ போய் ஃபீஸ் கட்டு போடா போனே
உனக்கு கஸ்தூரி கிடைக்கணும்னா கஸ்தூரிக்கு ஒன்ன பிடிக்கணும். கஸ்தூரிக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ நல்லா படிக்கணும், நல்லவனா மாறணும். மாத்திரேன் கஸ்தூரியோட கையெழுத்தை வச்சு உன் தலையெழுத்த மாத்திரேன். உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. கஸ்தூரி எழுதின மாதிரியே இருக்கணும். எப்படி எழுதுறது? அன்புள்ள சந்திரவுக்கு நல்லா இல்ல, அன்புள்ள காதலருக்கு இன்னும் காதலே வரலையே. இந்த லெட்டரை வச்சு தான் காதலை உண்டாக்கணும். ஆ, பிரியமுள்ள சந்திரவுக்கு கரெக்ட். இதை இப்பயே போஸ்ட் பண்ணிடு, இல்லைன்னா எவனாவது பாத்துருவான். சந்திரு என்ஜாய். டு சந்திரு ஃப்ரம் கஸ்து. ஃப்ரம் கஸ்தூரியா? பிரியமுள்ள சந்திரவுக்கு அப்பிரியம், பிரியமுடன் கஸ்தூரி. நீங்கள் என்னில் வைத்திருக்கும் காதலை நான் அறிவேன். உங்கள் காதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு அன்பு கட்டளை. உங்களுடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும். நல்ல முறையில் படித்து 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும். அந்த மார்க் பேப்பருடன் என்னிடம் வந்தால் அதற்கு அன்பளிப்பாக 1000 முத்தங்களை தர ஆவலோடு காத்துக் கொண்டிருப்பேன். அதுவரை என்னை பார்க்கவோ என்னுடன் பேசவோ முயற்சிக்க கூடாது. உங்கள் காதலுக்காக காத்திருக்கும் கஸ்தூரி. குயிலே குயிலே கீதம் பாடு, பூந்தோகை மயிலே மயிலே நீயும் ஆடு. உன் விழிகள் கூடி பேசும் மொழியோ மௌன மொழி, அது இளமை தேசம் எங்கும் பேசும் காதல் மொழி. குயிலே 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 கீதம் பாடு, பூந்தோகை மயிலே மயிலே நீயும் ஆடு. வைத்து மஞ்சம் அமைத்து விடவா, மங்கை உனக்கு இந்த நெஞ்சை கொடுத்து அங்கு தஞ்சம் புகுந்து விடவா, கண்ணே உனது இதழ் கண்ணில் நனைந்த மலர் இன்றே அருந்து வரவா, என்னை இழந்து உங்கள் கண்ணில் கலந்து இந்த கண்ணீர் விருந்து தரவா. நான் தேடும் சுகம் யாவும் நீயாச்சு, நாள்தோறும் சுவை கூடும் நோயாச்சு. அதிகாலை அது இல்லாமல் போயாச்சு. பூங்குயிலே குயிலே குயிலே கீதம் பாடு, பூந்தோகை மயிலே மயிலே நீயும் ஆடு. Thank you.
உன்னை அருகில் வரவா முல்லை அரும்பெடுத்து பிள்ளை வரங்கொடுக்க உன்னை அணைத்து விடவா பள்ளி முனிவை விட்டு பள்ளி அறைக்கு வந்து அண்ணி எடுத்து தரவா துள்ளி திரியும் உன்னை வெள்ளி முளைக்கும் வர கிள்ளி கிறங்க விடவா ஆத்தாடி சுதி மீட்டி இசை சேர்த்து ஆழ்வோமே புவியாவும் இனி சேர்ந்து பூங்குயிலே குயிலே குயிலே கீதம் பாடு பூந்தோகை மயிலே மயிலே நீயும் ஆடு பொந்தினை நீ நீத்த சந்தோஷமே என்னே நீயாளும் சாம்ராஜ்யமே உன் விழிகள் கூடி பேசும் மொழியோ மௌன மொழி குயிலே 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 கீதம் பாடு பூந்தோகை மயிலே மயிலே நீ மாடு எல்லாம் சேர்த்து முதல்ல கிளம்புங்க போங்களா கழுவிட்டு போயிருந்தா பிளீஸ் நீ என்ன கழுவி இருக்க ஒன்பரையும் தானே தொடச்சுக்கோ குளிச்சிட்டு போறேன்டா தெரு ஓரமா நிறைய சாக்கடை இருக்கு அங்க குழி உன் மூஞ்சிக்கு அது போறோம் இப்படியே எப்படா போறது சரைச்சுக்கிட்டே போடா இந்த பாரு இனிமே தம்மு கிடையாது குட்டி கிடையாது புட்டி கிடையாது அவுட் கூடாது நான் சொன்னேன் உன்னை எப்படியெல்லாம் பார்க்க போறேன் பார் நல்ல முறையில் படித்து 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும் பார்க்கவோ என்னுடன் பேசவோ முயற்சிக்க கூடாது அதிசயங்கள் 7வது கிரகு 8வது அதிசயமாக நமது வகுப்பறையிலே ஒன்று நிகழ்ந்துள்ளது அதாவது நமது மாணவர் சந்துரு 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இப்படியே பேசாம பார்த்துட்டு இருந்தா எப்படி இன்னைக்கு அவர்தெல்லாம் முடிஞ்சிடுச்சு நீ சொன்ன மாதிரி 100க்கு 100 மார்க் வாங்கிட்டேன் பதிலுக்கு நீ என்ன கொடுக்க போற இந்த கண்ணு தானே
ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு படிச்சது. இந்த நெஞ்சு தானே என்னையே நினைச்சு தான் வந்தது. இந்த கைதானே கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி நூத்துக்குன்னு ஒரு மார்க் வாங்கினது. உனக்காக எக்கச்சக்கமா படிச்சது இந்த வா அதுக்கு ஒன்று கொடு. கொடுக்கலாம்னா? வெரி சிம்பிள், மீண்டும் பெரிய ஜீரோ ஆயிடும். ஐயோ வேணா வேணா. அப்ப கொடு 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 கொடு. சந்திரு மே, சந்திரு மே. ஓடி வந்த எதுக்காக ஏன் கிட்ட காட்டணும்? கஸ்தூரி நில்லு கஸ்தூரி. எதுக்கா இவ்வளவு நாளா வெறும் வெறும் ஜீரோவா இருந்தனா, இப்ப நூத்துக்கு நூறுவா இருக்கனா? அது காரணம் நீ தானே கஸ்தூரி. நான் இப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறது இல்ல, தண்ணி அடிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட கிடையாது. இந்த அளவுக்கு என்ன மாத்தினது நீதான். நீ விருப்பப்பட்டதுனாலதான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட பேசாம உன் முகத்தை கூட பார்க்காம இருந்தேன். ஆனா ஆனா இனிமே என்னால முடியாது கஸ்தூரி. என்ன சொல்ற கஸ்தூரி? I love you கஸ்தூரி. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீ படிச்சுக்க. ஐயோ கிழிச்சிட்டாடா. ருக்கு, நாங்க இந்த பாட்டை கேட்கலாமா? நம்ம நாட்டுப்புறத்துல நாத்து நடுறப்போ களை எடுக்கிறப்ப பாட மாட்டாங்க? அதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஆவத்துட. கரத்தோரம் கடல காடு. ஆமா, இருட்டான களத்து நேடு. அப்படி போடு. சங்கம் போத பக்கத்துல சமஞ்சு நின்னு வத்தையில எடையில பேசாதடா எடுவட்ட பையில. குச்சுகத்தான் நேரத்துல மாமனக்கே காணலியே பாதகத்தி பயமாக்கா. ருக்கு கவலைப்படாதம, நான் கட்டுற உனக்கு குச்சு. அட போங்கட போங்கட மக்கு, நாம் மல்லிங்க போறது ருக்கு. ஏண்டா தாளம் உங்க அப்ப நான் போடுவேன். எங்க அப்பா எதுக்கு? நாங்க போடுறோம். ஜும் சக்கும் குச்சக்கும் ஜும் சக்கும் அதே சக்கும் ஜும் சக்கும். அப்படி போடு ஜும் சக்கும் குச்சக்கும். போங்கட போங்கட மக்கு, நாம் மல்லிங்க போறது ருக்கு. அட போங்கட போங்கட மக்கு, நாம் மல்லிங்க போறது ருக்கு. வாழ நீட்டி ஆள பார்த்தா வீங்கி போகும் தொக்கு. போங்கட போங்கட மக்கு, நாம் மல்லிங்க போறது ருக்கு. பாடுகிறாய் இல்லை? அட போங்கட போங்கட மக்கு, அவ மல்லிங்க புறத்து ருக்கு. அட போங்கட போங்கட மக்கு, அவ மல்லிங்க புறத்து ருக்கு.
செய்தி சொல்லல ராத்திரியாச்சு ரொக்க கட்டிய சேவக்கூவியும் தூக்கமும் போச்சு ரொக்க கவலைப்படாத அந்த மாமா இல்லைன்னா இந்த மாமா நான் இருக்கேன் அந்த பொங்கட பொங்கட மக்கு நான் மல்லிங்க புறத்து ருக்கு அட பொங்கட பொங்கட மக்கு அவ மல்லிங்க புறத்து ருக்கு நீ இத கூட சீல்னா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி
சந்திரு பழிச்சிட்டான். காதல் தெய்வீகமானதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப மட்டும் குடிக்கிறா வீரப்பா கூட நிறைய பழங்கள் ஆப்பிளு ஆரஞ்சு சாத்தடி திராட்சை இவ்வளவு தாண்டா கஸ்தூரி குடும்பரா இது தாண்டா தக்காளி டேய் சந்திரு இது தக்காளி இல்ல உன் காதலியினுடைய லிப்பு அதுல அப்படியே ஒரு இச்சு அப்புறமா அதை கடிச்சு உறிஞ்சி ஏன்டா ஒரு செல்பு தக்காளி தாவளி போட்ட தக்காளி பப்பாளினா பப்பாளி பருவம் வந்த பப்பாளி தக்காளின்னா தக்காளி தாவணி போட்ட தக்காளி அடி பப்பாளின்னா பப்பாளி பருவம் வந்த பப்பாளி பொத்தி பொத்தி வைக்காதடி நீ ஐய சொத்தி சொக்கி நிக்க வேண்டினா உன்னை சுத்தி சுத்தி நித்தம் வந்து கொத்தி கொத்தி தின்ன போற தக்காளின்னா தக்காளின்னா தக்காளி தாவணி போட்ட தக்காளி பப்பாளின்னா பப்பாளி பருவம் வந்த பப்பாளி போக
என் ஆசைய தூண்டி போகாது தக்காளி தக்காளி தாவணி போட்ட தக்காளி பப்பாளி பப்பாளி பருவம் வந்த பப்பாளி பொத்தி பொத்தி வைக்கதடி நீ ஆ சுக்கி சுக்கி நிக்கிறேண்டினா ஒன்ன சுத்தி சுத்தி நித்தம் வந்து கொத்தி கொத்தி தின்ன போறேன் முருங்கக்கண்ணா முருங்கக்காயா முருங்கக்கா முத்தி போன முருங்கக்கா என்னக்கா எனக்கு வயிறு பசிக்குது இப்பதான் பருப்பு கிடையாதா கொண்டா ஆமா கல்யாணம் நெருங்கிருச்சு இனி தாலி எத்தனை பொம்பளை செய்யணும் சொல்லவே மாட்டேன்றியா மெதுவா பேசுற அவ கார உளுந்துற போகுது என்னக்கா பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு இனி இத பத்தி கஸ்தூரி சொல்லவே இல்லையா தம்பி கஸ்தூரி படிக்கிற பொண்ணு கல்யாணம் அதே இதுன்னு சொன்னா படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு அவகிட்ட சொல்லலான்னு மாமன் தான் சொன்னாங்க என்னமோ எனக்கு பயமா இருக்கு போ இப்ப என்ன கஸ்தூரி கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லி போறன அவ்வளவுதானே உன் மாமா வரட்டு சொல்லி போற சொல்ற கஸ்தூரி உன் கல்யாண பத்திரிக்கை பாருமா என்ன தாயி என்ன கேட்காம கீமா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க உன்னே என்னடி கேக்குறது உனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா இல்லம்மா என் படிப்பு கூட முடியாம உன்னை யாரு படிக்க வேணாம்னு சொன்னது கல்யாணத்துக்கு பிறகு நீ சீமைக்கு போய் கூட படிக்கலாண்டு என் தம்பி சொல்லிவிட்டான் இல்லம்மா இந்த கல்யாணம் நடக்காது வேற யாரையும் நினைச்சிட்டு கேடி ஆமா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை உன் தம்பிக்கு எனக்கு எந்த விதத்திலயும் பொறுத்தே இல்ல என் கல்யாணத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல பட்டிக்காட்டுல ஆடு மேய்ச்சிருந்த உங்க அப்ப இன்னைக்கு பிஏ ஆனர்ஸ் லண்டன் ரிட்டர்ன் அதுக்கு காரணம் யார் தெரியுமா படிக்காத இந்த கிழவன் பிச்சைக்காரனா தெருவுல தெரிய வேண்டிய உங்க அப்ப இன்னைக்கு இந்த பங்களால உட்கார்ந்துருக்கான்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த அப்பாவி கிழவன் ஆனா அவனா கூட படிக்க வைக்கலாம அடுப்படியில கிடைக்க வேண்டிய நீ இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் போய் படிச்சுட்டு வரீங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா இந்த பைத்தியக்கார கழவன் அந்த நந்திக்கடனை ஓ மூலமா தான் தீக்கிறதுன்னு நீ பிறந்த அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணியாச்சு இந்த ஜென்மத்துல இவன் தான் உன் புருஷன் அண்டர்ஸ்டாண்ட் போவில ஐ சே கோ இன்சைட் மயில் தாயி நான் படிக்காதவன் கத்தூரி படிச்சவன் அவ அழகுக்கும் நேரத்துக்கும் நான் பொருத்தம் இல்லாதவன் என் மகன் எங்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னான் கத்தூரி உனக்காக பிறந்தவன் அவளை தவிர வேற யாருமே கட்டிக்க கூடாதுன்னு அவன் மனசுல ஆசையை வளர்த்தவனே நான் தான் இப்ப அது நடக்காது போல் இருக்கு என் பூஜாதி என்ன விட்டு பிரியும் போது எனக்கு 35 வயசு அன்னைக்கு இருக்கிற என் வீடு இன்னும் இருக்கு என் பேத்தி கஸ்தூரி வந்து விளக்கேற்றி வச்சாதான் அந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரும் அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் யாரோடையும் பேச மாட்டேன் தம்பியை கட்டிக்கலாண்டா என் தம்பியோ தங்கச்சியோ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க நம்ம குடும்பம் நாலா விதமா செதறி போறத பாத்துக்கிட்டு நான் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறீங்களா ஐயா என் உசுர இருக்கிற வரைக்கும் என் மக என் தம்பிக்கிட்ட என்கிட்ட பேசுங்க ஐயா பேசுங்க Thank you.
வாட்டர் மிஸ். என்ன அப்ப இதுக்கு சொல்லு கஸ்தூரி, என்ன எப்படி ஏமாத்தின? அந்த ஒரு வார்த்தை ஐ லவ் யூ மட்டும் நீ சொல்லாம இருந்தீனா நான் பொறுக்கியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இப்ப நீ இல்லாம இருக்க முடியாது கஸ்தூரி. ஐ கான்ட் லிவ் விதவுட் யூ. எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உனக்கு பிடிக்கலையா? பின்ன ஏன் என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்ன? எதுக்கு வீணா என் மனசுல காதல வளர்த்த சொல்லு கஸ்தூரி. நானா அப்படி சொல்லல சந்திரு, நீ செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, அதான் நான் அப்படி சொன்னேன். பொத்தி வச்ச பச்ச கிளி பொத்தி கிழிச்சதம்மா, பொட்டி வச்ச நட்சத்திரம் எட்டி பறக்குதம்மா, ஏத்தி வச்ச தீபம் ஒண்ணு காத்திருக்கும் வேளையில, பூத்திருந்த பூவு ஒண்ணு மாலையாகும் நேரத்துல, சூற காத்து வீசி அடிக்குது ஏ ராசாத்தி பூரச்சேல மாறி போகுது. இது கஸ்தூரிக்கு, இது உனக்கு, இது தங்கச்சிக்கு. மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரே வேலையில செய்யல. மாமா, இது எனக்கு, இது உனக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பட்டு வேட்டி பட்டி சட்டை. கஸ்தூரி, நீ கிடைக்கலங்கிற ஏமாற்றத்துல சந்திர விஷத்தை குடிச்சிட்டான். ஊசி கையில சுத்தி அவன் ரத்தத்தால உன் படத்தை வரைஞ்சிருக்கான் பாரு கஸ்தூரி. தண்ணி தண்ணி அலறுவாரு, யாரும் தண்ணி கொடுத்துடாதீங்க, அப்புறம் உயிருக்கே ஆபத்து. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. தண்ணி குடுடா, தண்ணி குடுங்கடா. அட்டே கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. அட்டே நான் சாகணும்டா, நான் சாகணும். கஸ்தூரி இல்லாம நான் வாழ முடியாதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் தண்ணி குடுங்கடா, தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்க. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. தண்ணி குடுடா, தண்ணி 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 குடுங்கடா. கஸ்தூரி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. என்னடா ஆச்சு சந்திரு? சந்திரு யுவர் ஆல் ரைட், இனிமே உயிருக்கு ஆபத்து இல்லை. ஏமா, இவனை லவ் பண்ணிட்டு அநியாயமா ஏமாத்திட்டியே. நீ விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். இந்த ஜென்மத்துல இவனோட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டான்.
இவன் உயிரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. நோ, நான் உன்ன லவ் பண்ணல. ஒரு ஆம்பள மருந்து குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு போயிருக்கான்டா, அதுக்கு வேற என்ன அர்த்தம்? நீங்க ஒரு படிக்காத பட்டிக்காட்டா, நாகரிகமே இல்லாத காட்டு மிராண்டி. அதா இப்படி அறிவு கெட்டு தனமா பேசுறீங்க. உன் வருங்கால பொஞ்சாதி இந்நேரம் அவன் குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருந்தாலும் இருப்பா. என்னடா இது, தாலி கட்ட வேண்டிய நேரத்துல இப்படி அருவாணை திட்டிட்டு இருக்க? ரத்தப்பலி கொடுக்காம இந்த கல்யாணம் நடக்காது மாமா. நானும் அக்காவும் கஸ்தூரி எவ்வளவு கேட்டு பார்த்துட்டோம், ஆனா அவ சந்திர லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்றடா. அந்த பய மட்டும் உன் மகளை நினைச்சிருந்தாண்டா, அவனை வெட்டிட்டு உன் மக கழுத்துல தாலி கட்டுவேன். உன் மகளும் அவனை நினைச்சிருந்தாண்டா, ரெண்டு பேத்தையும் வெட்டிட்டு செயலுக்கு போவேன். சந்திரு, ஏய் கென்னடி சொல்றா. ஏய் சொல்லேண்டா. என்னங்கடா சந்திரு, உனக்கு லவ் லெட்டர் எழுதி இந்த கஸ்தூரி இல்லடா, கஸ்தூரி கையெழுத்து மாதிரி கென்னடி தாண்டா எழுதியிருக்கான். சந்திரு, கஸ்தூரி உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தாண்டா நான் அப்படி எழுதினேன். கஸ்தூரி பேர்ல லவ் லெட்டர் எழுதினது நீ, கஸ்தூரி ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சது நீங்க. அப்படின்னா கஸ்தூரி, சந்துரு கஸ்தூரி உன்ன லவ் பண்றான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த பட்டிக்காட்டம் கல்யாணத்தையே நிறுத்திட்டாண்டா. அன்னைக்கே சொன்னேன், நீதான் எங்க அக்கா மக பத்தினி. இனிமே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன் நினைக்கிறேன். வா. டான்ஸ் ஆடுறவ, வரது கலை எடுத்து வச்சு விழுறவா? கிருஷ்ணசாமி, என்னடா இதெல்லாம் குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன், ஆனா உன் மகள கணக்கா நான் ஆறு குடியும் கெடுக்கல. பயந்துட்டியாக்கும், பயப்படாத, சும்மா திறந்தே இருக்கட்டும். அண்ணா மறைக்கிறாவ, நீ காலேஜுக்கு படிக்க போறம்னு அவனை வச்சுக்கிட்ட, நான் காசு கொடுத்து இவளை வச்சுக்கிட்டேன். இது மாத்திரம் தப்பா? நான் அப்பவே சொன்னேன், காலேஜுக்கு அனுப்பாத, இந்த மாதிரி கசாமுசா ஆகி போயிருந்தும் வாத்தாக்கிட்ட சொன்னேன், கேட்கல. ஆமா, நீ அவனோட ஊரை சுத்தனோட நிறுத்திக்கிட்டியா, இல்ல வகுத்துல கருவ கருவ சம்மந்து கலைச்சு விட்டு வந்தியா? எனக்கு மாத்திரம் சொல்லு, நான் ஆர்த்தியும் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணசாமி, அது ஆத்தி என் மாமனுக்கு கூட பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. இந்த இது என்ன பாரு, உன் மகளோட யோகிய தெரியும். எதுவுமே தெரியாது. ஏன்ல உனக்கு தெரியாம எப்படிலா உன்னை பிடிச்சு போட்டா பிடிச்சா சொல்லுடா, உங்க ஒப்பங்கிட்டியாச்சும் சொல்லுடா.
கள்ள புருஷா, மேல கைய கையா வச்ச சோறுன்றது கையெல்லாம் மணிப்படுவேன். சார், இத பாருங்க. சாராயம் குடிக்கிறாடா? சீம சாராயம் டாய் மானாமா? நல்லா மூடிக்கலாய், படுக்கலப்ப நம்ப முடியாதவன. ஏன்டா என்னமோ ஒண்ணுமே தெரியாதுன்ற பாசப்பனிய, உன் மேல கை வச்ச உடனே இவன் பதக்கு முக்கு நின்று பதறிட்டு ஓடியாந்துருக்கானு, சும்மா காச்சுமா? பாருங்க, எனக்கும் கஸ்தூரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ். அத இப்ப பாத்துருவோம். ஏலே ஏ சேம்ஸே, தீர்த்தம் வாங்கிட்டு போ. சீமை தீர்த்தம்டாய். நான் பாட்டுக்கு சிவ சிவாண்டு பட்டிக்காட்டுல பழைய கெஞ்சி குடிச்சுட்டு கலப்பை பிடிச்சு விடுது கிடந்தேன். அநியாயமா எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி வில்லன் ஆக்கி விட்டீங்களேடி. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்க போறாங்க. அடி பாடாத இடத்துல பட்டு உசுறு போனாலும் போகும். உனக்கு அதன் மேல ஆசை இல்லண்டா. என்ன நடந்தாலும் எனக்கு நான் வாய மூடிக்கிட்டு சுமார் இல்ல. அவன் மேல உனக்கு ஆசை இருக்குன்னு ஒத்துக்க. நாம போய் வேடிக்கை பாப்போம் வா. கஸ்தூரி நல்லவ சார், அவரை கல்யாணம் பண்ணிக்கங்க. நெசமாவே அவன் மேல உனக்கு ஆசை இருக்குன்ற. இவளை அடிச்சா அவனுக்கு வலிக்குது, அவன் அடிச்சா இவளுக்கு வலிக்குது. இதுக்கு பேரு தான் தெய்வீக காதல் போல் இருக்கு. பேய் கஸ்தூரி ஏண்டி சந்திர கொல்றதுன்றே முடிவு பண்ணிட்டியா? சொல்ற ஏண்டி, அவன் எப்படிப்பட்ட ரவுடி பையன், அவன் மேல எவனாச்சும் கை வச்சிட முடியுமா? அப்படிப்பட்டவன் சத்து இல்லாத சவுங்க பாய கிட்ட அடி வாங்கிட்டு பேசாம கிடைக்கண்டா? ஆளுக்காக உனக்காக தேண்டி. ஒரு பொம்பளைக்கு புருஷனா வரப்போறவன் ஆம்பளையா இருந்தா மட்டும் போடாது, அவ மனச புரிஞ்சுகிட்டவனா இருக்கணும், அவளை மதிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். அப்படி பார்த்தா உனக்கு புருஷனா வர்றதுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவன் சந்திரதே. ஒன்னால தாண்டி சந்திரோட உசுறு போய்கிட்டு வந்துகிட்டு கிடக்கு. நீ கிடைக்கலன்னா கட்டாயம் அவன் செத்துதான் போயிருவேன். அவன் சாவுக்கு நீதான் காரணமா இருக்க போற. ஜென்மத்துல
இவன விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். உனக்கு புருஷனா வரதுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவன் சந்திரதே. சந்திரு கஸ்திரிடா இந்நேரத்துல இங்கேதுக்கு வந்திருக்கா? என் கஸ்தூரி வேணும். ரொம்ப சிம்பிள் மாமே. ஓகேன்னு சொல்லு. சந்திரு கொலை பண்ணிடலாம். ஏய் சந்திரு, எப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தா காதலர்கள் ஒண்ணு சேர முடியுமோ அதே மாதிரி ஊரை விட்டு ஓடி போனாதான் காதலர்கள் நிம்மதியா வாழ முடியும். அதனால ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. You
வீட்டு சோத்து சட்டியில வாய வச்ச இந்த நாய நான் தான் கொல்லணும். கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டானோ இனிமே இவன் என் மகன் இல்ல. உன்னை கட்டிக்க போறானே இவன் தான் என் மகன். என்ன குத்துறதுக்குண்டு எடுத்த கத்திய சொத்துண்டு கீழே போட்டனேன்னு பாக்குறீங்களா? குத்துறதுக்காக நான் கையில கத்தி எடுக்கலையா? கஸ்தூரி கழுத்துல என் மகன் தான் தாலி கட்டணும், அது வரைக்கும் இந்த வீட்டுல யாரு கூடயும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ண உங்க வாய துறக்கிறதுக்காகத்தான் நான் கையில கத்தி எடுத்தேன். உழவுல பூட்டுற மாடுகளுக்கு உயரம் சரியா இருக்காண்டு பாக்கணும், வண்டியில பூட்டுற மாடுகளுக்கு வலுவு சரியா இருக்காண்டு பாக்கணும். மாடுகளுக்கே இம்புட்டு பொருத்தம் பாக்குறப்ப ஆயுசு பூரா ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்த போற புருஷன் பொஞ்சாதிக்கு எம்புட்டு பொருத்தம் பாக்கணும். நீங்க அக்கா மாமா எல்லாருமே கஸ்தூரிய அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத எனக்கு தான் கட்டி வைக்கணும்னு ஒத்த கால நின்றீங்க. எப்ப கஸ்தூரி கிடைக்கலன்னு சந்திர மருந்த குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு போனானோ அப்பவே அவன் தான் கஸ்தூரிக்கு பொருத்தமான புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்துருவை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நீங்க எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் ஆகணும். அதுக்காகத்தான் நான் சாராயம் குடிக்கிற மாதிரி நடிச்சேன். கஸ்தூரிக்கு சந்துரு மேல காதல் வரணுங்கிறதுக்காகத்தான் சேம்ச விட்டு சந்துரு அடிக்க சொன்னேன். காதல் தெய்வீக சக்தி, அதை செய்கிறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. ஏன்னா மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்கல்ல, இன்னும் இருக்கிற கத்தியை வச்சு அவரம் பண்ணிக்கிறேன், வில்லைங்களுக்கு வேலை முடிஞ்சு வச்சுடா, வா போலாம். அப்ப கத்தி மாமே போன வழியில மாமலை இருந்தீங்களா பாடண்டா. பூங்குயிலே குயிலே குயிலே கீதம் பாடு, பூந்தோகை மயிலே மயிலே நீயும் பாடு.